வாழும்போதே ஒரு எழுத்தாளரின் நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டது தன்னுடையதுதான் என்பதில் பெருமை கொள்வதாக வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திவான் கூறியுள்ளார். நெல்லையைச் சேர்ந்த திவான் எழுதிய 150 புத்தகங்களை அரசுடைமையாக்கி அரசு உத்தரவிட்ட நிலையில் அவர் இவ்வாறு கூறினார். என்னுடைய நூல்களை நாட்டுமையாக்கியதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஒரு எழுத்தாளர் வாழ்கின்ற காலத்திலேயே ஆக்கியிருப்பது திருநெல்வேலி, எனக்கு தெரியாத திருநெல்வேலி இல்லை, நான் அடியேன் தான் முதல் நாளாக இருப்பேன் என்று எண்ணுகிறேன். ஆமாம், ராபி சேதுப்பிள்ளை போன்ற பெரிய அறிஞர்களுடைய நூல்கள்லாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஆக்கப்பட்டிருக்கிறது. நான் உயிரோடு இருக்கின்ற போதே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை அறிவித்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது.